ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு 5 மூலிகை செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம இல்லத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 மூலிகை செடிகள் நம்முடைய வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவையே இருக்காது. அதில் முதலாவதான மூலிகை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இந்த கற்பூரவள்ளி இலைகள். இதற்கு கற்பூரவள்ளி, ஓமவள்ளி என்று ரெண்டு பேர் இருக்கு. இந்த இலைகளை வந்து நம்ம சளி பிடிச்ச உடனே வந்து குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி மருந்தாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அந்த சளிக்கு ஒரு பெஸ்டான மெடிசனாக இந்த கற்பூரவள்ளி இலைகள் இருக்கும். இந்த கற்பூரவள்ளி இலைகள் சளி இருமலை போக்குவது மட்டும் இல்லைங்க, நம்முடைய சருமத்திற்கு பளபளப்பையும் ஒரு புது பொலிவையும் பருக்கள் வராமலும் ஒரு மென்மையான சருமத்தை தருவதற்கு இந்த கற்பூரவள்ளி இலைகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பொருளாக இருக்கு. அதற்கு இந்த கற்பூரவள்ளி இலைகளை நம்ம காலை மாலை என முகத்தில் வந்து தடவிட்டு வரலாம். சளி பிடிச்ச உடனே குழந்தைங்களுக்கு நெஞ்சில் தடவி விட்டோம்னு சொன்னால் அந்த இருமல் அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இந்த தூதுவளை இலைகள். தூதுவளை இலை வந்து இப்படித்தான் இருக்கும். இலைகளுக்கு பின்னால வந்து முள்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த செடியினுடைய தண்டு பகுதிகளிலும் முள்கள் வந்து இருக்கும். இந்த தூதுவளை செடி கொடி மாதிரி வளர்ந்திருக்கும். இந்த தூதுவளை செடியில ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்கு. வறட்டு இருமலை போக்கக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை அப்படின்னா இந்த தூதுவளையை எடுத்துக்கலாம். இந்த தூதுவளைய ரசம் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நெய்யில நல்லா வறுத்துட்டோம்னு சொன்னா சிப்ஸ் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த தூதுவளை இலையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பேற்பட்ட இருமலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். அதுக்கடுத்ததா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த சப்ஜா இலைகள். இது வந்துட்டு நம்ம குழந்தைகள் வந்து எப்பேற்பட்ட வாந்தி, வயிற்றாலை, மாந்தம் இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கும்போது இதுல இருந்து ஒரு 2-3 இலைகளை எடுத்து அவங்களுடைய பின் கைகளில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னு சொன்னா அந்த வாசனை நுகர நுகர அவங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, மாந்தம் ஆகிய அனைத்துக்குமே ஒரு சூப்பரான தீர்வு வந்து கொடுக்குங்க இந்த சப்ஜா இலைகள். இந்த இலைகள் வந்து கண்டிப்பாக குழந்தைகள், சின்ன குழந்தைகள் உள்ள எல்லாருடைய வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னே சொல்லலாம். இந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியது. எப்பேற்பட்ட வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு, மாந்தம் ஆகியவற்றை சரி செய்யும். அதுக்கு அடுத்ததான் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆலுவேரா செடி. இந்த ஆலுவேரா செடி வந்து நம்ம எல்லோருமே வந்து அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். இந்த ஆலுவேரா செடி வந்து இருந்துச்சுன்னு சொன்னால், ஆலுவேரா ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சர்க்கரை நோய், அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு, தீராத அல்சர், இந்த மாதிரி ஏராளமான நோய்களை இந்த ஆலுவேரா நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குதுங்க. நம்முடைய முடிய நீளமா கருமையா பொலிவா வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த ஆலுவேரா ஜெல்ல பயன்படுத்தணும்னு சொன்னா இதை விட ஒரு பெஸ்டான மெடிசன் இருக்கவே முடியாது. நம்முடைய சருமத்திற்கும் ஏராளமான அழகுகளை வந்து அள்ளித்தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலுக்கும் ஏராளமான நன்மையை தரக்கூடியது. சர்க்கரை நோயாளி, அல்சர் பேஷண்ட்க்கு இந்த ஆலுவேரா ஜெல் வந்து ஒரு சிறந்த மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இந்த துளசி இலைகள். துளசி இலைகள் எல்லாருடைய வீட்லையுமே வந்து மோஸ்ட்லி இருக்கக்கூடிய ஒரு இலைகள் தான். சளி, இருமல், காய்ச்சல் ஆகியவற்றை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இந்த கஷாயம் கண்டிப்பா கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதை சின்ன குழந்தைங்களும் குடிக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். கஷாயம் செய்யும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த கற்பூரவள்ளி இலைகள், துளசி இலைகள், சப்ஜா விதைகள் ஆகிய மூன்றையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் செஞ்சோன்னு சொன்னா இன்னும் நல்லா வந்து கேட்கும். இன்னும் நல்லா சளி இருமலை கட்டுப்பாட்டுல வச்சுக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பா இருக்கக்கூடிய 5 அற்புத மூலிகைகள் அப்படின்னா இது 5 சொல்லலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.